பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடியது பிப்ரவரி 13 தேதியிலிருந்து மார்ச் 13 தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் முழுவதும் மாசி மாதமாக இருக்கும். இந்த மாசி மாதம் என்பது பொதுவாகவே கொஞ்சம் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான மாதம். அதனால் உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் நீங்களும் கோயில்களுக்கு சென்று வாருங்கள். விசேஷ விருத்திகள் கிடைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இதில் குறிப்பாக மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவு ராசிநாதன் முதல் 10 மிக வீரியமாக இருக்கின்ற காரணத்தால் மாதத்தில் முதல் 10 உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது. அதில் எந்த துன்பங்களும் இல்லை. நினைத்த காரியங்களை நடத்தி காட்டுவதற்கும் குறிப்பாக அதிகார தோரணை படைத்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் மிகச் சிறப்பான உயர்வுகளை கொடுப்பதற்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள், இடமாற்றங்கள், பொருளாதார அபிவிருத்திகள், நினைத்தபடி சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான அனுகூலங்கள், இப்படி அநேக நன்மைகள் செய்யக்கூடிய இடமாக இந்த மாசி மாதத்தின் துவக்கம் உங்களுக்கு அமைகிறது. ராசிக்கு 9-10 குடையவனாக இருக்கக்கூடிய வியாழகிரகமும் சனி கிரகமும் இரண்டு பேரும் இணைந்து 10 இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக உழைத்து வெறுத்து போய்விட்டோம், எந்த வருமானமும் சரியாக கிடைக்கவில்லை என்றெல்லாம் மன வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தின் துவக்கம் என்று சொல்லக்கூடியது சற்று ஆறுதலான உயர்வுகளையும் உன்னத நிலைகளையும் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் 9 வியாழனும் சுக்கரனும் இணைந்தது மட்டுமல்ல, கூட வேற 2-3 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுடைய 10 இடத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இணைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த 10 இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு என்று சொல்லக்கூடியது 10 இடத்திலே அதிக கிரகங்கள் இருக்கிற போது எப்பேற்பட்ட கோபக்காரனுக்கும் மனம் சாந்தம் பெறும் என்று சொல்லக்கூடிய நேதி உண்டு. இறைந்து பத்தில் இருவர் கூடின் முனிவனாமான் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளின்படி இந்த 10 இடத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் இடமாற்றங்கள் கிடைக்கும், சாந்த மனப்பான்மை கிடைக்கும், இருப்பதை அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பைக்கில் போனேன், கீழே விழுந்தேன், மேலே விழுந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் பொறுப்பான வாழ்க்கையை பார்க்கின்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. 2 இடத்தில் ராகு பகவானும் 8 இடத்தில் கேது பகவானும் வீற்றிருக்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள் நீங்கள் பேசுகின்ற பேச்சிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகள் இதிலெல்லாம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் சொத்துக்களை பிரிக்கணும் பண்ணணுங்கிற மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இதுவல்ல நல்ல காலம். இதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அமைதியை கடைப்பிடிங்க. 8 இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விதமான அனுகூலங்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு விதமான புதிய முயற்சிகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாம் இந்த கேது பகவான் ஞானத்தை ஊட்டக்கூடியவராக இருப்பார். அதனால் உங்களை பொறுத்தளவு இந்த மேஷராசி நேயர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைப்பிடிக்கிறீங்க, நேர்மையாக வாழ பார்க்குறீங்க, வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க, புதிய முயற்சிகளுக்கு விதைகள் தூவுறீங்க. இப்படிப்பட்ட அநேக நன்மைகளோடு இந்த மாசி மாதம் உங்களுக்கு துவங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக உங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்தை பார்க்குற போது 7 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கலத்தரக்காரகன்னு சொல்லலாம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்கள், பேசுகிறீர்கள், குறிப்பானது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, கடைக்கடையாக பொருளை விற்கிறவங்க, பப்ளிக்கை நம்பி வாழ்கிறவங்க, அரசியல்வாதிகள், இப்படிப்பட்ட பெருத்த மக்களோடு தொடர்புடைய மக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 10 கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். எதை செய்தாலும் மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, எதை சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கரடுமுரடான பாதைகளிலே பயணம் செய்தது போன்ற காட்சிகள் எல்லாம் இந்த மாசி மாதத்தில் இருப்பதை முதல் 10 நீங்கள் உணர்வீர்கள். நிச்சயமாக அடுத்த 20 உங்களுடைய செயல்பாடுகளிலே மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும். நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்தீர்களோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாங்கிற மாதிரியான வாய்ப்புகள் நிரசனமாக கண்டிப்பாக உண்டு. அட்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் செயலாற்றுவதை விட்டுவிட்டு எல்லாவற்றுக்கும் ஒரு பேப்பரு கையெழுத்து இப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணித்தான் நீங்கள் வாழணும்.
வியாழனும் சனியும் ஒன்றாக இருப்பது என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆயுள் பாக்கியம், ஆரோக்கியம் இதில் மிகப்பெரிய தெளிவான ஒரு நிலைகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையும். அது மட்டுமல்ல, ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உங்களுக்கு நல்ல வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோயில்களுக்கு சென்று வரலாம், பிரேயர் பண்ணலாம், விசேஷ பூஜைகள் செய்து பார்க்கலாம். நீண்ட நாட்கள் பிரிந்தவர்கள் இணைந்து வாழ்வதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், பயணங்களை மேற்கொள்ளலாம். நீண்ட தூரத்திலிருந்து வரப்புறப்படுகிறவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கின்ற வாய்ப்புகள் அந்த முதல் 10 நாட்களுக்கு பிற்பாடு கண்டிப்பாக நடக்கும். சுபகாரியங்கள், சுப செய்திகள், இதை செய்வதற்குண்டான அனுகூலங்கள் இந்த மாசி மாதத்தில் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கும். ஒரு பக்கத்தில் செலவினங்கள் வந்து கொண்டிருந்தாலும் மறுபக்கத்திலே கொஞ்சம் அதை ஈடுகட்டுகின்ற அளவிற்கு வருமானங்கள், புதிய வருமானங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இப்படியாக இந்த மாசி மாதத்து பலன்களை பார்க்கிற போது மிகச் சிறப்பான அம்சங்கள் நிறைய உண்டு. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்கின்ற போது, ராகு பகவான் உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார். எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிற போதே உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இவரை நம்புவதா வேண்டாமா என்று திடீரென்று ஒருவர் மேல் ஒருவருக்கு சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். இவற்றிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு மறதி குணம் நிறைய வரக்கூடிய வாய்ப்பாக அமையும். இந்த பெரியவங்க கூட பார்த்தீங்கன்னா பர்ஸை எங்கே வச்சோன்னு தெரியாமல் காலையில் 1 மணி நேரம் தேடுற மாதிரி சில மனக்குழப்பங்கள் இருக்கும். 7ஆம் இடத்தில் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் கர்ப்ப கோளாறுகள், முதுகுவலி, தலைவலி இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்களே, மிதுன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஒத்துக்கணும். எதிரிகளும், நோய்களும், சட்ட தொல்லைகளும், வீண் விதண்டாவாதங்களும், வீண் செலவுகளும் ஒரு பக்கத்தில் குறைந்து கொண்டு சென்றால் இதுதானே மகிழ்ச்சி. நிறைய சம்பாதிக்கிறோம், வேஸ்ட்டாக நிறைய போகுது. நிறைய பழக்க வழக்கத்தில் 2 பேர் சந்தைக்கு வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு குதர்க்கமான, குழப்பங்கள் இல்லாத மனநிலைகளிலிருந்து தப்பித்து கொண்டு யாரும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய பலம் அனுகூலத்தை கொடுக்கின்ற காரணத்தால் இந்த மாசி மாதத்திலே எதிரிகள், நோய்கள், சட்ட தொல்லைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், தரித்திரங்கள், குடும்ப செலவுகளில் பிரச்சனைகள் இப்படி சொல்லுகின்ற நிறைய முரண்பாடுகள் சற்று குறைய ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருப்பது ரொம்ப ரொம்ப அனுகூலம். அப்படிப்பட்ட 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட சில நேரங்களில் வெட்டி அலைச்சல், வீண் அலைச்சல், ஊர் சுற்றுறது, ஊரை விட்டு போகிறது, ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஒத்துக்காமல் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கடைசியில் முட்டிக்கிட்டு மோதுறது, இப்படிப்பட்ட தகவலை மனதில் புகுத்தக்கூடிய இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால அவரும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உணர்த்தக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் ராசிக்கு 12ஆம் பாவாதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கரன். இந்த சுக்கரனை பொறுத்தளவு ஆடல் பாடல், இனிய சம்பவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆடை அணிகளச் சேர்க்கைகளுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கிற இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் ஆண்களால் பெண்களுக்கு, அதாவது மிதுனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கணவன், அப்பாக்கள், அண்ணன் தம்பிங்க இப்படிப்பட்ட உறவுகளால் மிகப்பெரிய ஒரு நன்மைகளும் ஒரு குதூகூலமும் ஏற்பட்டு போவதற்கும் பண வரவுகள் வரவழைத்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுபோல் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா 7 குடையவனும் 8 குடையவனும் சேர்ந்து ஒரு வீட்டில் உட்கார்ந்துருப்பது என்பது புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிதானமாக பொண்ணு பாருங்கள். ரொம்ப அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டு போய் முட்டிக்கிட்டு மோத வேண்டாம். 7 குடையவனும் 8 குடையவனும் இணைகின்ற போது அந்த இடத்துல தற்கால அமைப்பின்படி கலத்தர தோஷம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிற காரணத்தால் நீங்கள் நிதானத்தோடு ஒரு பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதுங்கிறத இந்த மாசி மாதம் முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டும். அதை மனசில் பதிய வைக்கணும். அது மட்டுமல்ல, மாசி மாதத்தில் முதல் 10 நாட்கள் 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். செவ்வாய் 6 குடையவனாக இருந்து 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது உழைப்பின் மூலமாக அதிகமாக களம் காத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தாலும் இன்னும் போதலை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு உழைப்புக்குண்டான காலம் காத்து கொண்டிருக்கிறது. நிலப்புலன்களை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, இயற்கை சம்பந்தப்பட்ட ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, பால் பண்ணை இப்படி வச்சு நடத்தக்கூடியவங்க, அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கின்ற மாதமாக தென்படுகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆக மாசி மாதம் உங்களை பொறுத்தளவு சுபகாரியங்கள் செய்கின்ற போதும் அதை பற்றி பேசுகின்ற போதும் மிக கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி இயல்பான விஷயங்களெல்லாம் ஒழுங்காக செல்லும் என்பதிலே நீங்கள் ஐயப்பட தேவையில்லை.
கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சொல்ல வேண்டிய செய்தி, கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் அதிக கவனத்தை செலுத்துங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்றுவதற்குண்டான அந்த எண்ணங்களும் மனப்பாங்குகளுக்கும் முக்கியத்துவம் அளியுங்கள். எட்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒன்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். நீங்கள் பேசுகின்ற பேச்சு, நீங்கள் ஆற்றுகின்ற செயல்பாடுகள், இவைகளெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடிய, மூத்த அண்ணனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், பொண்ணு கொடுத்தவராக இருக்கலாம், தாய்மாமனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இப்படிப்பட்ட மூத்தவர்களிடம் சற்று கெட்ட பேர் வாங்கி கொள்வதற்கு வாய்ப்புகளாக முதல் பத்து நாட்கள் இருப்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் வாக்குவாதத்திற்கு வழியில்லாமல் வாழ்வது எப்படி என்று சொல்லக்கூடிய கலையை கையில் வைத்து கொள்ள வேண்டும். வரவு செலவுகளிலே எந்த விதமான தொல்லைகளும் துயரங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை, பயப்பட வேண்டாம். கடன்பட்டாவது காரியமாற்றுவீர்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரமத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாசி மாதத்து செய்திகள் உங்களுக்கு மிக்க நலம் செய்யக்கூடியதாக அமையும். ஏழாம் இடத்திலே வியாழகிரகம் வீற்றிருக்கிற காரணத்தால் வியாழன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை பார்த்து கொண்டிருப்பவர் குரு பகவானாக இருக்கிற காரணத்தால் மனம் ஒன்றி இயந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்திலே அனுகூலமான சுப செய்திகள் ஏற்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பங்களில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள், நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், வீடு கட்டணும், கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டை கூட வேகமாக கட்டி முடித்து பால் காய்ச்ச போகிறது, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக அதிக நாட்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக அருமையாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த மாசி மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அநேக செய்திகள் உங்களை சுற்றி பிரமாதமாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய நாடு யாரென்று தெரியாத மக்களுடன் தொடர்பு கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த மாசி மாதத்தில் நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்குது. மிக பிரமாதமாக நல்லவை நடந்தே தீரும் என்பதிலே எந்த சருக்களும் இல்லை. மாதத்தின் பத்து நாட்களுக்கு பின்னாடி பதினோராம் இடத்துல வந்து செவ்வாய் அமர்ந்து கொள்ளுகிறார். இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய வாய்ப்புகளை அவங்க கொண்டாந்து கொடுப்பார். பள்ளிக்கூடங்களுக்காக செலவு பண்ணுறது, இல்லை குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புறது, இல்லை குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து வீட்டை விட்டு புறப்பட்டு அந்நிய ஊர்களுக்கு சென்று வாழ புறப்படுவது, இல்லை திருமணம் ஆனவர்களாக இருக்கிற பட்சத்தில் குழந்தைகள் அவர்களை விட்டு வெளிதூரத்திற்கு போய் வாய்ப்புகளாக வாழ நினைக்கிறது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை இந்த மாசி மாதத்தில் கடகராசியில் பிறந்தவர்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. நீங்கள் கவனம் எடுத்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், எல்லோரையும் மதிக்கும்படி வார்த்தை பிரயோகங்களை கவனித்து செலவிடுங்கள். உறுதியாக மனமகிழ்ச்சியாக உங்களுடைய சம்பவங்கள் நடந்தேறும். சிம்மராசினியர்களே, இந்த சிம்மராசினியர்களை பொறுத்தளவு மாசி மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குற போது, முதல் செய்தியாக பார்க்கின்ற போது ஒன்பதாம் இடத்திலே உங்களுடைய செவ்வாய் பகவான் மிக பிரமாதமாக முதல் பத்து நாட்கள் ரொம்ப ஆணி அடித்த மாதிரி நச்சு அமர்ந்திருக்கிறார். அவர் ஒன்பதுக்கு மட்டும் அதிபதியா இல்லை, நான்காம் இடத்திற்கும் அதிபதி. வாகனங்கள் மூலமாக, பெற்ற தாயின் மூலமாக, சொந்த பந்தங்களின் மூலமாக, வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, டூர் போகிறது, கோயிலுக்கு போகிறது, புதிய தொழில் துவங்குவது, ரியல் எஸ்டேட்டு, என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டவர்கள், தொழிலை துவக்கிறது, தொழில் ரீதியாக பெருத்த ஆற்றல்கள் எடுக்கிறது, அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த முதல் பத்து நாட்களே உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அந்த முதல் பத்து நாட்களுக்கு பிற்பாடு அந்த செவ்வாய் கிரகம் ஒன்பதாம் இடத்திலிருந்து புறப்பட்டு பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார். பத்தாம் இடத்திற்கு போகின்ற போது அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு எந்த குறைபாடுகளும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நான்காம் இடம் என்று சொல்லுகின்ற போது வாக்குஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பொதுவாக இன்னொருத்தரோட பேசுகிற போது, ஏதாவது மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுற போது, கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது, யாரையும் பகைத்து கொள்ளாமல் எல்லோரையும் அரவணைத்து பேசுவது என்று சொல்லக்கூடிய மாய கலையை கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அது மட்டுமல்ல, ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆறாம் இடத்துல சனி இருப்பது என்பது மிகப்பெரிய உத்தமம். எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு துன்பங்கள், தரித்திரங்கள், கஷ்டங்கள், இப்படி சொல்லுகின்ற எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் இந்த சனி கிரகம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதுபோக அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால்
சனி இருக்கின்ற இடத்தை வளப்படுத்துவார், பார்க்கின்ற இடத்தை கொஞ்சம் டல்லடிக்க வச்சிருவார். அந்த அடிப்படையில் நேரத்துக்கு தூங்க முடியாது, போக பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது, அலைச்சலாக இருக்கும், ஊரை விட்டு போக வேண்டியது இருக்கும், பயணங்கள் நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்கும், என்ன பொழப்பு இது அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலாக கூட உங்களுக்கு வரும். இதெல்லாம் கூட அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, தொழில்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அனுகூலங்கள் ஒரு பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் குரு பகவானும் அங்கிருந்து கொண்டு 12 இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குரு இருக்கிற இடத்தை கெடுப்பார், பார்க்கிற இடத்தை வளப்படுத்துவாருங்கிற வாய்ப்பின்படி இவ்வளவு அலைச்சல் இவ்வளவு நடந்தாலும் ஏதோ ஒரு காரிய சித்தி அடைந்தது, அந்த அடிப்படையில் மனம் மகிழ்ச்சி பெறுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு பக்கத்தில் உண்டு. 10 இடத்தில் ராகம் இருந்திருக்கிற காரணத்தால் இந்த வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சற்று அதிலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 இடத்தில் கேதம் இருந்திருக்கிற காரணத்தால் நீங்கள் உங்கள் உறவாளிகளோடு சம்பந்தப்படுகிற போது, பேசுகிற போது சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயப்படுத்தி கொள்ளுங்கள். இப்படியாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உண்டு. சற்று கவனமாக வாழ்ந்தால் போதும், நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம். கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்து பலன்களில் குறிப்பாக சொல்லுகிற போது, ராசிக்கு 3 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8 இடத்திலே போய் அமர்ந்து ஆட்சி பெற்று முதல் 10 நாட்கள் வீரியத்தோடு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது உங்களுடைய சகோதரர்களோடு சற்று ஒற்றுமையை பேணுங்கள். வில்லங்க விவகாரம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க, எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி பேசாதீங்க. குறிப்பாக அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கிறவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு கொஞ்சம் அந்யோன்யத்தை கடைப்பிடியுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, 3 இடம் என்பது தைரிய வீரிய பராக்கிரமத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். திடீரென்று உங்கள் மனதிலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரலாம், நெகட்டிவான எண்ணங்கள் வரலாம், பாசிட்டிவாக ஒன்றும் பண்ண முடியாத ஒரு மனநிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இது எல்லாம் ஒரு 10 நாட்கள் மட்டுமே, இதை மட்டும் சமாளித்து கொண்டீர்களானால் அதற்கப்புறம் இதிலிருந்து விடுதலைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, 5 இடத்துல போய் வியாழனும் சனியும் வீற்றிருக்கிறார்கள். மிக மிக உத்தமமான ஒரு காம்பினேஷன் இது. 5 இடத்துல வியாழன் சனி சுக்கரன் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு மிக உத்தமமான காம்பினேஷன். இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு சாதகமாக வீற்றிருக்கிறது. எந்த ஒரு காரியமும் டப்புன்னு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விதத்தில் டென்ஷன் ஆக வேண்டாம். யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அது சரிதான் அப்படின்னு கொஞ்சம் நம்பி அந்த பாதையில் போகிறதுல தப்பு இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடிய கிரக பாவகம் இது. அது மட்டும் இல்லை, 5 இடத்துல சனி இருக்கிற காரணத்தால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகபூர்வமான உயர்வுகளும் இடமாற்றங்களும் பதவிகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. 5 இடத்துல குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த திருமண காரியங்களை வீட்டுக்குள் தடபுடலாக நடத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிலே 5 இடத்துல குரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுங்கிறது இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மகிழ்ச்சிகரமாக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இங்கு காத்து கொண்டிருக்கிறது. நகை நட்டு வாங்கி வைக்கணும், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் இப்படின்னு நினைக்கக்கூடிய அநேகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அதிகபட்ச நன்மைகள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. அதேபோல் கன்னிராசியில் பிறந்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 9 இடத்திலும் கேது பகவான் 3 இடத்திலும் இருக்கிற காரணத்தால் இந்த தைரிய வீரிய பராக்கிரமம் முதல்ல குறைவுன்னு சொன்ன அது ஒரு முதல் 10 நாட்களுக்கு, அடுத்த 20 நாட்களிலே ஒரு சிங்கத்தை போல் நீங்கள் சீறி பாய்ந்து உங்களுடைய காரியத்தை ஆற்றி மகளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றார் உற்றார் உறவுகள் மூத்தோர்கள் இதுவரையிலும் வராத வரவேண்டிய பங்குபாக பிரிவினைகள் இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் அந்த பின் வரக்கூடிய 20 நாட்களில் உட்கார்ந்து பேசினா மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக இப்படியாக பார்க்கின்ற போது இந்த மாசி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு பெரிய தொல்லைகள் இல்லை, சிறப்பான மாதம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றலாம். துலாராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தா ராசிக்கு 5 இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். இந்த சூரியன் 5 இடத்தில் போய் அமர்வது என்பது உங்கள் ராசிக்கு 11 பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5 இடத்தில் ஸ்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்கள் எதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா குறிப்பாக
இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பூமியை நம்பி வாழ்கிறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, தண்ணீர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட பூமியோடு செய்யக்கூடிய அது கெமிக்கலாக இருக்கலாம், உப்பு வியாபாரமாக இருக்கலாம், மினரல்ஸாக இருக்கலாம், இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய தொழிலாக நீங்கள் துவங்குகிற போது கட்டாயமாக நல்ல ஆலோசகரை பக்கத்தில் வைத்து கொண்டு பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா 11 பாதகாதிபதி சூரியன் 5 இடத்தில் அமர்கின்ற போது மனக்லேசங்களுக்கு வாய்ப்புகளுக்கு உருவாக இடம் இருக்குது, கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். அதே மாதிரி ராசிக்கு 4 இடத்துல பார்த்தீங்கன்னா வியாழன், சனி இப்படிப்பட்ட மாபெரும் கிரகங்கள் வீற்றிருக்கிறார்கள். 4 இடம் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், வாகன இடம் 4 இடம், நீங்கள் வாங்கி வைத்த வீடு 4 இடம், உங்கள் அம்மாவோட உடல்நிலைகள், உங்கள் அம்மாவோட ஸ்தானம் எல்லாமே 4 இடமாக இருக்கிறது. இளம் பிள்ளைகளாக இருந்தால் கல்வி என்பது 4 இடம். இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே பயணம் பண்ணுவதை இந்த மாதத்தில் நீங்கள் அனுகூலமாக பார்க்கலாம். அதே போல் ராசிக்கு 8 இடத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு பகவான் 8 இடத்துல சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், இல்லை பெண்கள் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வளர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடிய காட்சிகளுக்கும் இடம் உண்டு. ஆகினால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே மிக பொறுப்புடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள். எந்த முடிவுகளையும் சொல்ல முற்படாதீர்கள். யாரோட விஷயத்திலையும் கொண்டு தலையை போடுறத பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையும். இரண்டு கேட்டால் ராசிக்கு 8 இடத்துல ராகு மட்டும் அமரலை, முதல் 10 பிற்பாடு வரக்கூடிய 10வது நாள்லேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய பாக்கி 20 செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். இந்த செவ்வாய் ராகு என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து உஷ்ண திரேகத்தை உருவாக்கக்கூடியவன், சண்டை சச்சரவுகளை உருவாக்கக்கூடியவன், கோபகோணத்தை உருவாக்கக்கூடியவன். ஆக ராகுவோடு இணைகின்ற காரணத்தால் அது ஒரு கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகுவதற்கு இந்த நேரத்தில் ஆத்திர அவசரங்கள் நிறைய வரும். இதில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதே போல் அந்த செவ்வாய் அங்கிருந்து கொண்டு கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் 2 இடத்தில் வீற்றிருக்கிறார். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் கேது இருக்கிறதுனால நியாயமான உழைப்பு, நேர்மையான வருமானங்கள், எந்த பழியும் பாவமும் இல்லாமல் திடமாக திட்டம் போட்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்குண்டான ஆதாரங்கள், இப்படி அநேக செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த கேது பகவான் 2 இடத்தில் வீற்றிருந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சில பேர்களுக்கு வயிற்று தொல்லைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், யூரினல் ட்ராக்ல ப்ராப்ளம், இதெல்லாம் வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் இப்படி கவனத்தை வச்சுக்கோங்க. பெரிய தொல்லைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இல்லை. விருச்சகராசினியர்களே, விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்து பலன்களை பற்றி சொல்லுகிற போது ராசிக்கு 7 இடத்திலே ராகு வீற்றிருக்கிறார். இந்த 7 இடம் என்று எடுத்துக்கொண்டால் கணவன், மனைவி, குடும்ப உறவுகள், அது மட்டுமல்ல 7 இடம் காலபுருஷ தத்துவத்திற்கு 2 இடமாக இருக்கிறதுனால காசு, பணம், சொத்து, சுகம், கொடுக்கல் வாங்கல், பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த 7 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று பலன் செய்ய காத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 7 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சுக்கரன் வீட்டில் வந்து உட்கார்ந்ததுனால குறிப்பாக விருச்சகத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை செய்து கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதையும் நீங்கள் சிறிதாக யோசிக்க வேண்டாம், பெரிதாக ஆசைப்படலாம், அனுபவிக்கலாம், அதை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், நடக்கும், கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, 7 இடத்திலே ராகுவோட செவ்வாயும் போய் சேருகிறார். இந்த செவ்வாய் ராகு இணைகின்ற காரணத்தால் திடீரென்று சில பேர்களுக்கு நிலம் வாங்குகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும், இடத்தை மாற்றிக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய இடங்களை வாங்குவது, பழைய இடங்களை விற்றுக்கொள்வது, நகை நட்டு வாங்கிறது, மாற்றுறது, இப்படிங்கிற அனைத்து அனுகூலங்களையும் இந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதில் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால தப்பு பண்ணுறதுக்கான மனசு இல்லை, தைரியமாக எந்த விஷயத்தையும் டீல் பண்ணி மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நிதானமாக, ஒழுங்கு தவறாமல், உருப்படியாக, திட்டம் போட்டு நீங்கள் மிகச்சரியாக காய் நகர்த்தி வாழுகின்ற வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்தம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம். அதுபோல் மனசுக்குள்ளே ஒரு ஞானம் ஏற்பட்டது போல மற்றவங்களுக்கு நீங்கள் ஐடியா கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் உருவானது என்று சொல்லக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, 3 இடத்துல போய் சனியும் வியாழனும் வீற்றிருக்கிறார்கள்.
உடன்பிறப்புகளோடு எந்த விதத்திலும் சஞ்சலம் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்துங்கள். இளையவர்கள் என்று சொல்லக்கூடிய உங்கள் வயதை விட குறைந்தவர்களோடு பேசுகின்ற போது, பழகுகிற போது, காரியமாற்றுகிற போது, தொழில் நடத்துகிற போது சற்று கொஞ்சம் அவங்களோட ஒத்துப்போகிற மாதிரியான கருத்துக்களுக்கு உடன்படணும். விதண்டாவாதம் பண்ணக்கூடாது, வேண்டாத கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ராசிநாதனே ஏழாம் இடத்தில் அமர்கிற போது அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராசியை செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, கேதுவும் அங்கிருக்கிறதுனால அந்த கேது பகவானை செவ்வாய் பார்ப்பது என்பது ஆரோக்கிய விருத்திக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். இதுவரைக்கும் மருந்து மாத்திரைகளுக்கு கூட கட்டுப்படாத வியாதிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இயற்கையாகவே குறைந்து உங்கள் உடலுக்கு கட்டுப்பட்டு ஒரு சிலாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாசி மாதத்திலே விருச்சகத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் பார்க்கும்படி இருக்கும். ஆக விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் என்றால் அது உண்மை. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் ரொம்ப கொண்டாடி மகளக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏனென்று கேட்டால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே ராகு இருக்கிறார். எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம், எந்த விதத்திலும் தரித்திரங்கள், கடன் தொல்லைகள், சட்ட சிக்கல்கள், அவமானங்கள், குறைபாடுகள், இதுவரையிலும் வாழ்ந்ததில் எக்கச்சக்கமாக கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தா மிகப்பெரிய உருப்படியான வெளிச்சமான நல்வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய மிக அதிகபட்ச யோகத்தை செய்யக்கூடிய சூரிய கிரகம் உங்களுக்கு அவர் போய் உட்கார்ந்தது மூன்றாம் இடத்துல. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரம உங்கள பலம் ஏற்பட்டு எதை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுதலில் மிக உன்னத நிலைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. யோசனை செய்யாம குறைபாடுகளோடு எந்த காரியத்தையும் செய்து மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அறவே இல்லை. தைரியத்தோடு நீங்கள் பாடுபட்டு வெற்றி பெறலாம். அது மட்டுமல்ல, ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோடு ஐந்து குடையவனும் இணைகின்ற காரணத்தால் இந்த குழந்தைகளை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் சற்று உடல் நலத்தில் கவனம் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் டாக்டர் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு அந்த பாதையில் வழிநடத்து போங்க. அது மட்டுமல்ல, பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நிதானமாக நேர்மையாக அனுபவித்து வாழுகிறதுல எந்த குறைகளும் இல்லாத ஒரு பாக்கியத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். மோட்ச விருத்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனப்பாங்கிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலம். ராசிக்கு இரண்டாம் இடத்துல போய் வியாழகிரகமும் சனிகிரகமும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசிநாதனும் இரண்டு குடையவனும் இரண்டு பேரும் இணைந்திருக்கிற காரணத்தினால அதை இப்படி சொல்கிறதை விட ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாவாதிபதிகள் எல்லாம் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்ததுனால இளம் பிள்ளைகளுக்கு உற்சாகமான மனநிலைகள் கிடைக்கும், ஆரோக்கிய விருத்திகள் கிடைக்கும். குறிப்பாக பல்லுவலி, மூக்கு வலி, சைனஸ் ப்ராப்ளம், தலைக்கோளாறு, தலைவலி, முதுகுவலி, கழுத்து வலி, இப்படி வைத்தியம் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே ஒருபடி சிறப்பான முன்னேற்றத்திற்கும் உடல்நிலைகளிலே முன்னேற்றத்திற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அனுகூலத்தை இந்த கிரகபலன் உங்களுக்கு கொடுக்கிற காரணத்தால் தைரியமாக வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றி காட்டி இன்னார் சொன்னால் நம்பலாம் அப்படின்னு உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் புகழ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக உண்டு. அது மட்டுமல்ல, இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு, நிலம், மனை என்று சொல்லக்கூடிய அநேக வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் இடம் இருக்கின்ற காரணத்தால் இந்த மாசி மாதத்து பலன்கள் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மோசமில்லை, சிறப்பாக இருக்கும். மகரம் ராசிநேயர்களே, இந்த மகர ராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்து செய்திகளை பற்றி பேசுகின்ற போது பனிரெண்டாம் பாவாதிபதியும் இரண்டாம் பாவாதிபதியும் இணைந்து ராசியில் இருக்கிற காரணத்தால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு குறைபாடுகளே இல்லை. அந்தளவுக்கு நினைத்தபடி காசு பணம் கைகளில் தவழுகின்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களிடம் இருக்கின்றது. அதே போல் அது கையில் தங்காமல் செலவாக கரைஞ்சி போகுது, எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. 1000 ரூபா வருகிறது கஷ்டமாக இருக்குது, வந்தால் 1100க்கு செலவு வந்துடுதே, நான் என்ன பண்ணட்டும் இப்படிங்கிற மனக்கோளாறுகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் யோசிக்க வேண்டாம். வருவது போகட்டும், நடக்கட்டும், பார்ப்போம், அன்றாட பொழுதுகள் கழியட்டும், நல்லபடியாக முடியட்டும் என்று உங்கள் வாழ்க்கை பாதையை பெருத்த திட்டங்கள் போட்டு உன்னித்து பார்த்து கொண்டு பார்ப்பதை விட இயல்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பேராபத்து, பெருசிக்கல், பெரும் நட்டம் இதெல்லாம் வருவதற்கு காரணம் இல்லை.
அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில குடும்பங்களில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே மனக்கோளாறுகள், சண்டை சச்சரவுகள், கருத்து பேதங்கள், விதண்டாவாதங்கள் இப்படிப்பட்ட நிலைகள் வருவதற்கும் காரணம் இருக்கிறது. இதை பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் தான் சற்று பொறுத்து கொண்டு போகணும். அது மட்டுமல்ல, ஒரு 10 நாள் கழித்து மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் கிரகமும் 5ஆம் இடத்திற்கு போய் நுழைகிறார். இந்த 5ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைந்திருப்பது என்பது கோபத்தை அதிகப்படுத்துவது, பேராசைப்படுவது, எதை எடுத்தாலும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று மல்லு கட்டுறது, இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்து கொண்டிருப்பார். என்றாலும் கூட அதே 2 கிரகங்களையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால பெருத்த சிக்கல் பிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்கள் வாட்டில் உங்கள் வேலைகளையும் புழப்பையும் பாருங்கள். அதேபோல் ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். இறைவனுடைய அனுகூலத்தால் இயற்கை வரம் என்று சொல்லக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் செய்கின்ற பொருள், நீங்கள் உற்பத்தி பண்ணுகின்ற பொருள் கண்டிப்பாக மார்க்கெட்டில் விலை போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரும். கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்க, பணத்தை வச்சு பணம் பண்ணுறவங்க, ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ், இப்படி இன்பிட்வீன் பணம் சம்பாதிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல தகவல் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசாங்கத்தில் ஊழியம் பண்ணக்கூடியவர்கள், அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மனசுக்குள்ள சந்தோஷம் வருவதற்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், நீண்ட தூர பயணங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், டிக்கெட் போட முடியல, கொரோனா பிரச்சனை, இது என்ன நடக்கும்னு தெரியல, இப்படியெல்லாம் ஒரு மதிமயங்கி காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல விதமாக உங்கள் மனம் குளிரும்படியாக சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. ஆக எப்படி பார்த்தாலும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்து பலன்கள் கண்டிப்பாக மோசமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு சிறப்பாக இருக்கும். கும்பம் ராசி நேர்களே, கும்பராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்து பலன்களை சொல்லி பார்க்கிற போது, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்திருந்து கொண்டு 7.5 சனியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ராசிநாதனே 12இல் அமர்வது என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு உங்கள் முன் களம் காத்து கொண்டிருக்கிறது, என்ஜாய் பண்ணுங்க. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு தசாபுக்திகளின் அடிப்படையில் நேரத்துக்கு சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, ஒரே அலைச்சலாக இருக்குது, ரொம்ப பனிசுமை அதிகமாக இருக்குது, என்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாங்க, நான் எப்படி இதை அனுப்பு பண்ணுறதுன்னு தெரியல, இப்படிங்கிற அளவுக்கு பனிச்சுமைகளும் பாரமும் பொறுப்புகளும் கூடிக்கொண்டே செல்லுகின்ற காட்சிகளும் கட்டாயமாக ஒரு பக்கத்தில் உண்டு. இதில் 12ஆம் இடத்திலே குரு இருக்கிற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியத்திலே குறைபாடுகள் இல்லை. நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொள்வதற்கும், வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், அந்நிய நாட்டு பயணம் செய்வதற்கும், நீண்ட தூரத்து பயணத்தை கொள்வதற்கும் இப்படிப்பட்ட எல்லா செய்திகளிலுமே உங்களுக்கு நன்மை பயக்கும், எந்த குறைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் இந்த குரு பகவானை பொறுத்தளவு உங்களுடைய ஆத்ம விளக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நினைத்த காரியத்தை நடத்தி ஒரு மனமகிழ்ச்சி ஏற்பட்டு தைரிய வீரியம் ஏற்படுவதற்கு எந்த குறைகளும் இல்லை. நீங்கள் தொட்ட காரியம் துளங்கும், நினைத்த காரியம் நடக்கும், கேட்டது உதவிகள் கிடைக்கும். 2ஆம் பாவாதிபதி 12இல் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா செலவுகள் வரும், பரவாயில்ல, வரவு வரட்டும், செலவுகளும் நடக்கட்டும். இதில் 4ஆம் இடத்துல போய் ராகு சம்பந்தப்பட்டதனால் சில குடும்பத்திலே தாய்மார்களுக்கு வைத்திய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வாகனங்களை மாற்றிக்கொள்வதற்குண்டான எண்ணங்கள் உருவாவதற்கு காரணங்கள் இருக்கிறது. புதிய வாகனங்களுக்கு போகலாம், பைக் வச்சுருக்கவங்க கார் வாங்கலாம், கார் வச்சுருக்கிறவங்க பெரிய காருக்கு போகலாம். வீட்டை திருத்தி கட்டுவதற்கும் உள்ளே ஏதாவது கலரை மாற்றுறதுக்கு, டிசைன் மாற்றுறதுக்கு இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் இதில் தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல கேது சம்பந்தப்பட்டபடியினால் உத்தியோகத்தில் இடமாற்றங்களும், பிஸ்னஸில் ஒரு மாற்றங்களும், நீண்ட தூரங்களில் புதிய கிளைகளை துவக்கக்கூடிய வாய்ப்புகளும், ஆக மொத்தம் இந்த 7.5 சனி என்பது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய தொழில் ரீதியாக பொறுப்புகளை கூட்டிக் கொள்வது, வரவு செலவுகளை கூட்டிக் கொள்வது, இப்படிப்பட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முன்னுக்கு போகணும் அப்படிங்கிற அனுகூலங்கள் நிறைய காத்து கொண்டிருக்கிறது. பயப்படாமல் நீங்கள் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு போங்க. அதேபோல் 10ஆம் இடத்திலே கேது பகவான் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வைத்திய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, சட்டத்துறை சார்ந்து உத்தியோகத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய நல்ல செய்திகளும் காத்து கொண்டிருக்கிறது. முன்னேற்றங்கள் உண்டு, வருமானத்திற்கு குறைகள் இல்லை, பெயர் புகழ் கௌரவம் அவார்டு ரிவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலமாக திகழும். இப்படியாக இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவு
இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியதொரு குறைகளோ இடைஞ்சலோ கஷ்டங்களோ வந்துவர வாய்ப்புகள் இல்லை. உற்சாகமாக உத்வேகமாக இந்த மாதத்தை கழியுங்கள், சிறப்பாகவே அமையும். மீனம் ராசிநேயர்களே, மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்து செய்திகளை பற்றி சொல்லுகிற போது உங்களுக்கு அநேகமாக அனைத்து கிரகங்களும் அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். அடிப்படையாக உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலும் கிரக பாவகங்களும் தசாபுத்திகளும் மிகச் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற மாதம் என்று கூட நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்றலாம். காரணம், ராசிக்கு 11 இடத்திலே போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 11 இடத்திலே அதிக கிரகங்கள் இருக்கின்ற போது பல வழிகளிலே பல திசைகளிலிருந்து நன்மைகளும் ஒரு நல்ல தகவலும் நல்ல மனிதர்களுடைய ஒத்துழைப்பும் ஒத்தாசைகளும் ஆக நினைத்தபடி உங்கள் காரியத்தை ஆற்றிக்கொள்வதற்கு பக்கத்தில் உள்ளவர்களின் உதவிகளை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய கள அமைப்புகளும் இதெல்லாம் உங்களுக்கு மிக பிரமாதமாக வீற்றிருக்கிறது. 10 பாவாதிபதி 11 இடத்தில் இருக்கிற போது நீண்ட நாட்களாக தொழில் செய்து கொண்டு வருமானத்தைவே காணோம், எப்போ பார்த்தாலும் கையிலிருந்து போடுற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் திக்கி திணறி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த மாசி மாதத்திலே வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தொழில் ரீதியாக ரிட்டர்ன் பெறுவதற்கான காலச்சூழல் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 3 இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தைரிய வீரிய பராக்கிரமத்தோடு உங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்வதற்கு மிகச்சிறந்த காலம். அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே மாபெரும் நற்செய்திகள் கிடைப்பதற்கு உங்கள் பலம் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு உகந்ததொரு மாதமாக இந்த மாதம் இருப்பதை கவனிக்கலாம். பிள்ளை செல்வங்கள் இல்லை என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே புதர்பாகிய சந்தான விருத்தி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், மனை வாங்கணும், கார் வாங்கணும், அனுபவிச்சு வாழணும், குதூகூலமாக இருக்கணும், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோடு வாழ்ந்து காட்டணும், புதிய ஆடை அணிகளச் சேர்க்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவத்திற்காக துடித்து கொண்டு காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அனுபவிக்கலாம், வாங்கி வைத்து கொண்டு மகிழலாம். 3 இடத்திலே ராகு பகவான் இருக்கிற காரணத்தால் சில பேர்களுக்கு கண் காது மூக்கு தொண்டை என்று சொல்லக்கூடிய உடல் துவார வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும். மருந்தால் அது மட்டுப்படுவதற்கும் காரணம் இருக்கிறது, பயம் கொள்ள தேவையில்லை. 9 இடத்திலே கேது பகவான் இருக்கிற காரணத்தால் யாருக்காவது வயதான பாட்டி, அம்மாவுக்கு அம்மா, இப்படிப்பட்ட பெண்கள் முதிர்ந்தவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும், கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். சில பேர்களுக்கு பெண்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், இன்னும் சில இடங்களிலே கர்ப்பவதியாவதற்குண்டான வாய்ப்புகள், இந்த மாதிரியான அனைத்து விதமான அனுகூலங்களும் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறதுனால இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடியது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சம்பவங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான மாதம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றி வெற்றி பெற்று மனமகிழுங்கள். நேர்களே, இதுவரை மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி 12 ராசிகளுக்கும் விழாவாரியாக பார்த்தோம். இதுபோல மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.